ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி சிஎன்பிசி டிவி 18ல் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன நியூஸ் அப்படின்னா, 15 ஸ்டாக்கை வந்து மோத்திலால் ஓஷ்வால் வந்து டாப் பெட்ஸ் இன் மிட் கேப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் என்ன, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, அதை ஏன் மோத்திலால் ஓஷ்வால் நிறுவனம் ப்ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மோத்திலால் ஓஷ்வால் கொடுத்துட்டுருக்கிற அந்த டாப் 15 கம்பெனிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு டிசம்பர் 2017லேருந்தே ஒரு அண்டர் பெர்ஃபார்ம் இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட அதுக்கப்புறமா ஒரு மேக்ரோ ஹெட்வைன்ஸு, கன்சர்ன்ஸ் அபவுட் கவர்னன்ஸு, லிக்விடிட்டி இஷ்யூ, இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் மோத்திலால் ஓஷ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிஃப்டி மிட் கேப் 100 இண்டெக்ஸ் வந்து 21% லாஸ் ஆயிருக்கு டிசம்பர் 2017ல், வைல் த நிஃப்டி இண்டெக்ஸ் ஹேஸ் கெயின் 3% இன் த கரஸ்பாண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 12 வருஷத்தில் த கரெக்ஷன் இன் மிட் கேப்ஸ் வந்து ஒரு பாட்டம், ஒரு மச் ஹையர் ரிலேட்டிவ் லார்ஜ் கேப் ஆல்மோஸ்ட் எவ்ரி எபிசோட் ஆஃப் கரெக்ஷன் பேரிங் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் வந்து இந்த பங்குகள் மேலே நம்ம கவனம் செலுத்தலாம், அதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு M&M ஃபினான்ஷியல் சர்வீஸ், இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் 3.8 அப்படிங்கிற லெவலில் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 434 அப்படின்னும், 52 வீக்கோட ஹை 538 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 52 வீக்கு ஹையில் இருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா 19% டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இபிஎஸில் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ என்னென்னா, ஃபினான்ஷியல் 18ல் 17.4 ஃபினான்ஷியல் இயர் 19ல் வந்து 21.7, அதாவது எக்ஸ்பெக்டிங். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 20ல் 27 பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இவங்க எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் அனலைசஸில் ஒரு நிறுவனத்தை எப்படி அனலைஸ் பண்ணணும், அந்த இபிஎஸ் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கால்குலேஷன் அடிப்படையில் பிஃபோராக நடந்த பிஸ்னஸ் இனிமே நடக்க போகிற நடந்துட்டுருக்கிற அவங்களோட கான்ட்ராக்ட்ஸ், அவங்களோட டீல்ஸ், அவங்களோட மச் பெட்டர் ஆர்டர்ஸ், ஸோ இதெல்லாம் வச்சு இவங்களோட கணக்கு பிரகாரம் இந்த நிறுவனத்தோட இபிஎஸ் வேல்யூ 2020ல் 27க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இபிஎஸ் சிஏஜிஆர் 18-20 24.3% இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பிஇ ரேஷியோ வந்து 19 ஃபினான்ஷியல் இயரில் 20க்கு மேலேயும், 20 ஃபினான்ஷியல் இயரில் 16 மேலேயும் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஓஇ 18ல் கம்பேர் பண்ணும்போது 12.5 ஆகும், 2019ல் வந்து 13.2 எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும், ஃபினான்ஷியல் இயர் 2020ல் 14.9 எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேபிட்டல் 3.6, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 22,863. ஸோ 52 வீக் ஹையை விட 37% குறைவாக இருக்குது அப்படின்னும், இதோட இபிஎஸ் 2020ல் க்ரோ ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி சிஏஜிஆர் வேல்யூ 23.2 ஆகவும், ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த பிஇ ரேஷியோ வந்து 41 லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி, 48 அப்படிங்கிற லெவலில் இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்ஓஇயும் இயர் ஆன் இயர் க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சன் டிவி, அதோட 52 வீக் ஹையிலிருந்து 39% குறைந்து 627 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இந்த இதோட இபிஎஸும் க்ரோயிங்கும், அதே மாதிரி பிஇ ரேஷியோ 14 லெவலுக்கு மேலேயும், ஆர்ஓஇயும் க்ரோயிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் 52 வீக் ஹையிலிருந்து 17% கம்மியாக 485 அப்படிங்கிற லெவல் இருக்குது. இதையும் இவங்க ஒரு நல்ல க்ரோயிங் ஸ்டாக்காக எதிர்பார்க்குறாங்க. அடுத்து அல்கெம் லேப்,
2772 அப்படிங்கிற 52 week ஹைலேருந்து 23% குறைந்து இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதோட இபிஎஸை பார்க்கும்போது 58.9 இருந்த 2018 இருந்த இபிஎஸ் வேல்யூ 2019 72.4 எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் 2020 91.8 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் கொடுத்துருக்காங்க. ஃபெடரல் பேங்க் இமாமி 602 ரூபாய் இருந்த இந்த ப்ரைஸு 399 ரூபாய்க்கு 34% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனமும் ஒரு க்ரோத் கொடுக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஃபெடரல் பேங்க்கு 105 ரூபாயில் இருந்த பங்கு 89 அப்படிங்கிற லெவலில் 15% கம்மியாக இருக்குது. இதோடதும் ஒரு நல்ல க்ரோத் கொடுக்குற நிறுவனம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் 156 ரூபீஸ் இருந்த இந்த ப்ரைஸ் இன்னைக்கு 139 அப்படிங்கிற லெவலில் 11% கம்மியாக இருக்குது. JSPL 265 அப்படிங்கிற லெவலில் இருந்த இதோட பங்கு 37% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. சிஜி கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 21% கம்மியாக இருக்குது. 272 இருந்த இந்த ப்ரைஸு இன்றைக்கி 216 இருக்குது. அடுத்து சிஇஎஸ்சி 851-52 week ஹையில் இருந்த இந்த பங்கு இப்போ 17% குறைவாக 704 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. பர்சனன் சிஸ்டம்ஸ் 26% குறைஞ்சிருக்கு, 915 680. பிர்லா கார்ப்பரேஷன் 42% குறைவாக 919 535 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அசோகா பில்கான் வந்து 34% 197 ரூபாயில் இருந்து 130 ரூபாயில் இருக்குது. பிரிக்கேஜ் என்டர்பிரைசஸ் 35% குறைவாக இருக்குது, 309 200 அப்படின்னு. ஸோ இந்த பங்குகள் இந்த டீட்டெயிலை வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ மிட்கேப் ஐடியாஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த பங்குகளில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.